வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். சிந்தனைகள் 45 சீரீஸில் இந்திய சிந்தனையாக புதிய விஷயங்களை எப்படி கற்றுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஜென் தத்துவங்களை கற்றுக்க ஆசைப்பட்ட ஒருத்தர் ஒரு குருவுக்கிட்ட அதை கற்றுக்கிறதுக்காக வர்றார். இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் ஜென் தத்துவங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை புத்தகங்களை படித்தோ இல்லை மற்றவங்கிட்ட கேட்டோ தெரிஞ்சு வச்சுருக்கிறார். இந்த குருவுக்கிட்ட வந்த உடனே ஜென் தத்துவங்களை பற்றி தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஒப்புவிக்கிறார். இந்த குருவும் அமைதியாக அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் பொறுத்து அவரோட உதவியாளரை கூப்பிட்டு ஒரு குவளையில் தேநீரும் தேநீர் கப்பும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். உடனே அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேநீர் கப்பை எடுத்து வச்சுட்டு குவளையில் இருந்த தேநீரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பில் ஃபில் பண்ணுறார். கொஞ்சமாக ஃபில் பண்ணி அந்த கப்பை ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆனதுக்கப்புறம் கூட இவர் வந்து அந்த தேநீரை அந்த கப்பில் ஊற்றுறாரு. ஸோ அது வழிஞ்சு ஓடுது. உடனே இவர் வந்து கேட்குறாரு, ஐயோ ஏன் குருவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அதுதான் கப்பு வந்து ஃபில் ஆகிடுச்சே, நீங்கள் ஏன் திரும்பியும் வந்து அந்த தேநீர் அதில் ஊற்றுறீங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த குரு வந்து இவருக்கு அதை விளக்குறாரு, உங்களோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஃபில்டாக இருக்கீங்க, உங்களோட மனசை வந்து முழுசும் நிறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதில் நான் சொல்கிறது எதுவுமே வந்து உங்கள் மனசுக்குள்ளே போகாது, எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நீங்கள் இந்த ஜென் தத்துவங்களை கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட மைண்டை எம்டி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே போகும். அப்படி இல்லைனா எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும், இந்த டீ மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்குறாரு. நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட மனசை நம்ம ஃபில் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா எதையுமே நம்மளால் புதுசாக கற்றுக்க முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும், யார் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இப்படி ஒரு மனநிலைமையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எதையுமே நம்ம கற்றுக்க முடியாது. புதிய விஷயங்கள் நமக்கு தெரியவே வராது. புதிய தொழில்நுட்பங்கள் எதையும் நம்மளால் கற்றுக்க முடியாது, அடாப்ட் ஆகிக்க முடியாது. புதிய விஷயங்களை நம்ம முயற்சிப்போம், அப்போ புது சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், புதிய உற்சாகம் கிடைக்கும், புது நம்பிக்கை நமக்கு பிறக்கும், நம்மளோட வாழ்க்கையே புதுசாக மாறிடும். அதனால் எப்பயுமே நம்மளோட மனசை எந்த சலனமும் இல்லாமல் எம்டியாக நம்ம வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்க தயாராக இருப்போம். அது நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளோட மனசை நம்ம பக்குவப்படுத்தி தயாராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வெற்றியின் பாதையில் நடக்கிறோன்னு அர்த்தம். வெற்றி நமக்கு பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம். வெற்றியாளராக நம்ம மாற போகிறோம் அப்படின்றது அர்த்தம். உங்கள் மனசை எம்டி ஆக்கி புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு சீக்கிரமே வெற்றியாளராக மாற என்னோட வாழ்த்துக்கள். இந்த சிந்தனை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான சிந்தனையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மஹி.